ல்லா அலமது இல்ல ஒ அலா ரசூல் அன்புக்குரிய உதயம் தொலைக்காட்சியினர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அல்லாஹு தால அரபுத் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையான உலகத்துடைய வஸ்துக்களை பொருட்களை இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த மனிதன் அடிப்படையிலே மனிதர்கள் இந்த உலகத்தில் பல கொள்கை சார்ந்தவர்களாகவும் பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பல கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து வாழக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்திலே மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் உலகத்தில் எந்த கோத்திரத்தில் வாழ்ந்தாலும் எந்த கொள்கையிலே வாழ்ந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் இந்த மனித இனத்துடைய ஆரம்பம் ஒன்றாக இருக்கிறது மனித இனத்துடைய ஆரம்பத்தை பற்றி அல்குரானிலே அல்லாஹ் பல இடங்களில் மிக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறான் ஏ ஐன்னாசு இன் அகலக்கு நாக்கும் மின் தரின் உன்சா மனிதர்களே உங்களை நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மூலமாக உலகத்திலே உங்களை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம் முதலாவது மனிதன் ஆதமலி சலாத்து வசலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அவர்கள் இருவரின் மூலமாகத்தான் உலகத்திலே இறைவன் அல்லாஹ் மனித இனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் ஏ ஐன்னா சுத்தூர்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின்சின் வா ஹிதா அல்லாஹ் சொல்கிறான் உங்களை அல்லாஹ் இறைவன் ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து மின்ஹா சவுஜஹா அந்த ஆத்மாவை படைத்ததற்கு பின்னால் அவருடைய மனைவி மனைவியை படைத்து ஒபஸ் அமின் ரிஜாலன் கசீரன் ஒனிசா அதற்கு பின்னால் உலகத்திலே நாங்கள் ஆண்களையும் பல பெண்களையும் உருவாக்கினோம் என்பதாக அல் அல்குர்ஆனில் இறைவன் மிக தெளிவாக குறிப்பிட்டு கொண்டிருக்கிறான் எனவே உலகத்தில் மனிதர்கள் எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த நிறத்து நிற நிறம் கொண்டவர்களாக அவர்கள் உலகத்திலே இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரு அடிப்படையிலே வந்தவர்கள் ஒரு இனத்திலே இருந்து வந்தவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள் குள்ளுக்கும்லி ஆதம் உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் ஆதமுடைய பிள்ளைகள் ஆதம் மின் அந்த ஆதத்தை அல்லாஹ் மண்ணின் மூலமாக படைத்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே நேர்களே அதே போன்று அல் குர்ரானில் அல்லாஹுத்தாலா மனிதர்களை அழைக்கின்ற நேரத்திலே மனிதர்களை அழைத்து மார்க்க விடயங்களை சொல்லுகிற நேரத்திலே அல்லாஹுத்தாலா குரானிலே பாவிக்கின்ற வார்த்தை யா யாபணி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளே ஆதமுடைய பிள்ளைகளே என்றுதான் முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் அல் குர்ஆனில் அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறான் குர்ரானிலே அல்லாஹுத்தாலா சுமார் எட்டு இடங்களிலே யாபனி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள் ஆதமுடைய பிள்ளைகள் என்று அல் குர்வானில் அல்லாஹுத்தாலா அழைத்து கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே உலகத்தில் நாங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் எந்த இனத்திலே வாழ்ந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாம் மனிதர்கள் நாம் எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்வை உலகத்திலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த ஒற்றுமையான அந்த உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் ஆதமுடைய பிள்ளைகளாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அடிப்படை ஒன்றாக இருக்கிறது மனிதர்கள் எல்லோருடைய தந்தை ஆதமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு மத்தியில் அந்த உணர்வை பலப்படுத்தி எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர வேண்டும் எனவே வெல்ல நாயன் அல்லாஹுத்தாலா ரபுல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் எங்களுடைய அடிப்படை ஒன்று என்ற கொள்கையிலே நிரந்தரமாக வாழ்வதற்கு கிருபை செய்வானாக வாக்ரது ஆவானா அனில் அஹதுலாஹி ரபில் ஆலமீன்